வாங்க தமிழக வாக்கால பெருமக்களே வாங்க இன்னைக்கு நம்ம யுஎஸ்ஏ தமிழ் இனிது சேனலில் இன்னும் சில தினங்களில் நடைபெறவிருக்கும் தமிழக பேரவை தேர்தலில் பெண்களின் பங்கு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பேராதரவை தெரிவிங்க தமிழகத்தில் கோடை வெயில் தகிக்குதா இல்லைன்னா தேர்தல் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரங்கள் தகைக்கிறதா அப்படின்னு ஒரு விவாதமே நடத்தலாம் அந்த அளவுக்கு பரபரப்பான தேர்தல் சூழல் தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே அதில் யார் முக்கியமா அங்கம் வகிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தேர்தல் களம் காணும் வேட்பாளர்கள் அதுக்கப்புறம் அவங்களை தேர்வு செய்யும் வாக்காளர்கள் கோடியே இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இதுல மூணு கோடியே எட்டு லட்சம் சுமார் மூணு கோடியே எட்டு லட்சம் ஆண் வாக்காளர்கள் அதுக்கப்புறம் சுமார் மூன்று கோடியே பதினெட்டு லட்சம் பெண் வாக்காளர்கள் இருக்காங்க இந்த கணக்கு ஜனவரி மாதம் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இந்த வருடம் வெளியிட்ட கணக்கில் இருக்கு எப்படி பார்த்தாலும் ஆண் வாக்காளர்களை காட்டிலும் சுமார் பத்து லட்சம் பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய சிறப்பம்சம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெண்கள் வாக்களிக்கிறதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து வாக்காளர் பட்டியலில் பிடிச்சி வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் வாங்கி அவங்க அவங்களோட வாக்க பதிவு பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம யுஎஸ்ஏ தமிழ் இனிது சேனலோடய பதிவுகள் எல்லாம் லாஸ் ஏஞ்சலஸ் புறநகர் பகுதியிலிருந்து தான் பதிவேற்றம் செய்யப்படுது சரி அடுத்து வேறு யாருங்க தேர்தலில் பிரதானம் வேறு வேட்பாளர்கள் தான் இந்த முறை சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் அப்படின்னு நிறைய கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுறாங்க இதில் அவங்கவங்க கட்சி சார்பில் பெண் வேட்பாளர்களை தேர்தல் காலத்தில் நிறுத்தியிருக்காங்க திரைப்பிரபலங்கள் சமூக ஆர்வலர்கள் அப்புறம் புதிய முகங்கள் அப்படின்னு நிறைய பல தரப்பட்ட பெண்கள் இருக்காங்க ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது தமிழகத்தில் ஏற்கனவே பெண் முதலமைச்சர்கள் பதவி வகிச்சிருக்காங்க கட்சியோட தலைமை பொறுப்புலேயும் இருந்திருக்காங்க கட்சியை வழிநடத்தி சென்றிருக்காங்க முக்கியமான பொறுப்புகள்லேயும் நாட்டில் பெண்கள் இருந்திருக்காங்க தமிழகத்தோட பிரதான கட்சிகள் அப்படின்னு பார்த்தாலே அவங்களே வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் ஆறுலருந்து எட்டு சதவீதம் அளவுக்கு தான் பெண்களுக்கு வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் ஒவ்வொரு கட்சியிலையும் கடைநிலை பணி செய்கிற வேலை வரைக்கும் பெண்கள் ஏற்றுட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் நம்ம அதை கண்கூடாவே பார்க்கலாம் நிறைய பெண் தொண்டர்கள் ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்காங்க சரி பெண் வாக்காளர்கள் பெண் வேட்பாளர்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் தேர்தலில் பெண்கள் எங்கன்னு கேட்குறீங்களா இருக்கே தேர்தல் அறிக்கைகள் பிரதான கட்சிகள் சிறிய கட்சிகள் எல்லாரோட தேர்தல் அறிக்கைகளையும் கொஞ்சம் லேசாக பார்த்தாலே தெரியும் தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே பெண்களை முன்னிலைப்படுத்தி தான் வச்சுருக்காங்க சமையல் கேஸ் சிலிண்டர் மாதந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு மாத ஊதியம் இலவச பேருந்து பயணம் அப்பப்பா சொல்லி மாறாது எல்லா தேர்தல் அறிக்கைகளோட முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெண்களை கவரும் தான் அமைச்சிருக்காங்க இதுல இருந்தே தெரியுது தேர்தல்ல பெண்களோட பங்கு மிக மிக முக்கியமானதா கருதப்படுது வேற எங்க தேர்தல்ல பெண்களோட பங்கு இருக்குன்னு பார்க்கலாமா தேர்தல் அலுவலர்கள் தேர்தலை நடத்துறது தேர்தல் அலுவலர்கள் இல்லையா அவங்க எல்லாம் யாரு அரசு பணியாளர்கள் அரசு ஆசிரியைகள் இதில் நிறைய பாத்தீங்கன்னா பெண் ஊழியர்கள் தேர்தல் அலுவலர்களா பதவி வகிக்கிறாங்க தேர்தல் பணியில பல்வேறு நிலைகளில் பணியாற்றுறாங்க தேர்தல் பணி தட்டி கழிக்க முடியாத பணி நம்ம இப்போ அலுவலக பணி செய்யற இடத்திலயே நமக்கான தேர்தல் பணி அமையாது வெளியூர் மலை கிராமம் சாலை போக்குவரத்து அதிகம் இல்லாத குக்கிராமங்கள் அப்படின்னு பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பல பெண் ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் ஒவ்வொரு தேர்தலையும் பெண்கள் முக்கியமான பங்காற்றியிருக்கார்கள் தமிழகத்தில் அடுத்த ஆட்சி யார் அமைக்கிறது அப்படின்னு நிர்ணயிக்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நடைபெற சட்டப்பேரவை தேர்தலில் பல்வேறு நிலைகளில் பெண்களோட பங்கு இருக்குது பெண்களோட முக்கியத்துவம் இந்த தேர்தலில் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றது தான் இந்த பதிவு உங்களுக்கு நம்ம யுஎஸ்ஐ தமிழ் இனிது சேனலோட இந்த பதிவு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம் நன்றி